இன்னைக்கு ஸ்பான்சர் பிளைன் வெயிட்டி. ஸ்பான்சர்ன்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு சேனல் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ் கிவ்வே பண்ணுறாங்க. எஸ், நாளைக்கு முழுக்க லைவ் ஸ்ட்ரீம் நடத்தும். நானும் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஃபுல்லாக இருப்பேன். நாளைக்கு முழுக்க நாங்கள் ராயல் பாஸ் கொடுக்குறோம். எவ்வளோ கொடுக்குறோம் எங்களுக்கே தெரியல. அது கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் மாதிரியும், அங்கே நாங்கள் லாபியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் யார் வரா கேள்வி கேட்குறது மாதிரி பல வகையில் கொடுக்கலாம்னு இருக்கும். நாளைக்கு முழுக்க நடந்துக்கு இருக்கும் கைஸ். அதில் வின் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்டு சேனல் தான், சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃபைனேஷன், நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். ஸோ ராயல் பாஸ் வந்துருச்சு, M5 ராயல் பாஸ். ஸோ நான் நினச்சேன் சரி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட்டு ராயல் பாஸை பை பண்ணுறத வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு, லைவ் ஸ்ட்ரீம் போட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். பட் நிறைய இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் உள்ளக்க பார்த்தேன். இது லைவ் ஸ்ட்ரீமில் போட்டால் மக்களுக்கு நெட் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் நேராக வீடியோ பிளானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸை பை பண்ணிடுவோம். பிகாஸ் அதுதான் இதில் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எனக்கு ரொம்ப ராயல் பாஸ் பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ ஐ ரியலி லைக், நான் இப்போ பை பண்ண போகிறேன். ஸோ அப்கிரேட் பாஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது நம்மளோட இந்த இது நம்ம ஆல்ரெடி நான் வந்து டோக்கன் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதே நான் கொடுத்து வாங்கிடலாம். நான் எக்ஸ்ட்ரா போட்டு எதுவும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அதில் வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து எனக்கு அவ்வளோவா எதுவும் பிடிக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு பை நார்மல் ராயல் பாஸ். எஸ், ஐயோ 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 ஐயோ, சூப்பர் க்ளோஸு. ஓகே, நான் இப்போ லெவல் 3 வந்துட்டேன்ப்பா. ஓகேவா, க்ளோஸ்ப்பா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் கிடச்சிருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி மேக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த இடத்துல வச்சுட்டாங்க புதுசாக. ஓகே ஓகே, உள்ளே போயாச்சு. சரி, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஃபுல் மேக்ஸு. டட் 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 போடுங்க, தூக்கு தட்டு 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 மேன் தட்டு. அப்பப்போ லெவல் 15, வேறு லெவலா, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்க்ரீன்ஷாட் க்ளோஸ். ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இப்போ கலெக்ட் ஆல் கொடுப்போமா? எனக்கு வந்து யூசி தான் வேணும், ஏஜி கொடுத்துடாதீங்க. அப்ளை டு ஆல் கலெக்ட். ஓகே, லீத்தல் சாப்டர். இந்த கன் ஸ்கின்னு இந்த மண்டை எவ்வளோ அப்படியே இந்த ஆர்பி அப்போ தான் அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே கட்ட கட்ட கட்ட, ஆஹா, வித்திக்குவா வித்தி. வேங்கர் ஷூட்டு, அதுக்கப்புறம் வேங்கர் கவர், வெங்காட் வெங்காட் அதுக்கு. ஓகே, எடுத்தாச்சு. அப்புறம் ஓகே ஓகே ஓகே, நேராக உள்ளே போ, இன்வென்ட்ரி போ. ட்ரெஸ்ஸை போடு, ட்ரெஸ்ஸை போடு, ட்ரெஸ்ஸை போடு. போட்டாச்சுப்பா. யாவா, அப்படியே இந்த ஒரு ஈமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அது எங்கே? அதை போய் ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணுவோம். அந்த ஈமோட தூக்கிட்டு இந்த இடத்துல போடு. ஈமோட்டை போடுங்க. அப்படியே எடுக்கிறான், தட்டுறான், சுற்றுறான், பார்க்குறான் அப்படியே. ஆஹா, ஓகே கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் அவுட்ஃபிட் ஃபுல்லாக நம்ம கீழே வந்துருச்சு. எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. செகண்ட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னிலேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு சூப்பராக அதை விளாடலாம் சேர்ந்து விளாட்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி இந்த ஃபோன் வச்சிருக்கிறது அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் வேலை செய்யுங்க. ஓகேவா, ஸோ வந்து ஃபேரா லெவலில் ஃபுல் ஹெச்டியில் பயங்கரமாக பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட மெயின் டாபிக் எதனால் நான் லைவ் ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் இந்த மெயின் சேனலில் போடாமல் இந்த வீடியோ போட்டோன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சீசன் ரேங்கிங். நம்ம சீசன் ரேங்கிங்கில் நம்ம நார்மலாக ரேங்கிங் ஏறுவோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அவுட்ஃபிட் இதெல்லாம் இருக்கிறதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. 50, 60, 60 சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அத்தனை கலெக்ட் பண்ணிட்டு அது என்னத்துக்கு யூஸ்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி போயிட்டு அந்த காயின்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 875 காயின்ஸ் வருது. நான் ஃபுல்லாக எல்லாமே அதுக்கு மேலே அதில் நம்ம போக முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்க முடியாது, வேறு காயின்ஸ் இல்லை. ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு சீசனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 800 எங்கேயாவது 875 கிடைக்குது. ஷாப் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒரு புது இடம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த காயின்ஸை கொடுத்து இதுக்கு முன்னாடி வந்த சீசன் ரேங்கிங் ரிவார்டை எடுக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் என்ட்ரி இல்லாத சீசன் 2 உள்ள இந்த 2 மாதம் எதுவும் இல்லைங்கிறாங்க. பட் என்ட்ரி சீசன் 2 அவுட்ஃபிட்டில் ரேங்கிங் அவுட்ஃபிட்டில் என்ட்ரி இருக்குது. சீசன் 1 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் குளோபல் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் சீசன் 1 அவுட்ஃபிட் வரைக்கும் வச்சுருக்காங்க அங்கே நம்ம எடுக்கிற மாதிரி. பட் என்னன்னு தெரியல, பிஜிஎம்ஐயில் இவ்வளோ தான் இருக்குது, எதனாலன்னு தெரியல. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் 1 சீசன் 2 தான் மெயினாக வேணும்னா உடனே வாங்கிறதையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். மேபி பக்குக்கு இருந்திருந்து ஒரு 3-4 நாள் ஒரு அப்டேட் கொடுத்து சரிப்படுத்தி அந்த சீசன் 1 ரேங்கிங் அவுட்ஃபிட்லாம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணி ஒரு 3-4 நாள் கழித்து வாங்குறது நல்லது. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், அதே சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சீக்கிள் அட்வென்ச்சருங்கிற
இடத்துல. இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீசனாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு சீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மண்டை கிடைக்குது. அதுக்கு அடுத்தது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்வென்ட்ரியில் வந்து இந்த அவுட்ஃபிட் கிடைக்குது. நான் வந்து இந்த ஏஸ் வந்து போகவே இல்லை. ஸோ அதனால் இது என்னங்கிறது என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இல்லைனா இதை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யாராச்சும் ஏஸ் போகிறவங்க இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட் வாங்கி அந்த இதில் நான் ஒரு இது கிடச்ச பிறகு யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ் எனிவே. ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேரக்டர் புதுசு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுடைய ஆனா சாராக்கு சக்காலத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு இது அவ்வளோவா ஒரு மாதிரியாக இருக்குது மூஞ்சி பார்க்குறதுக்கு. ஸோ எனிவே பார்க்க இவ்வளோ தான் காய்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் ரெடியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம பிஜிஎம்ஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆனாக்கான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ நம்ம அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கான வவுச்சர் எடுத்து அங்கே எடுத்துகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை ஆரம்பம் எல்லாம் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் எடுத்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக இந்த சேரக்டர் வவுச்சர் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு வவுச்சர் ஒரு யூசிக்கு ஈக்குவல். அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது ஈவெண்ட்டான இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட், எக்ஸ்சேஞ்ச் கூப்பன் ஈவெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க காய்ஸ் ஓகேவா. ஸோ ஃபைனலி வந்துருச்சு. இது இருக்கல இம்பார்ட்டண்டானது, இதுதான் நம்ம டாபிக் பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ஒரு பிரீமியம் கிரெடிட்டுக்கு ரெண்டு பிரீமியம் கிரெடிட் கிடைக்கும், ஒரு கிளாசிக் கிரெடிட்டுக்கு ரெண்டு கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆறாம் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கோம் காய்ஸ், அடுத்த வருஷம் ஆறாம் மாதம் வரைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா நான் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு இந்த பிரீமியம் கிரெட்டு உங்கள் இன்வென்ட்ரியில் இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம். இந்த பிரீமியம் கிரெட்டு உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம் ஓகே. ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும், ரெண்டுத்தோட ஸ்காப்புமே உங்களுக்கு இன்வென்ட்ரியில் இருக்கும், அதே மாதிரி கிடைக்கவும் செய்யும். ஸோ அதனால் வந்து இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல்லேருந்து பிஜிஎம்க்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ரெண்டுமே இனிமேல் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கும், கிடச்சிக்கிட்டும் இருக்கும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கேன் ஓகேவா. ரெண்டு இது எல்லாமே ரெண்டு ரெண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ வந்து மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஷாப்பில் உங்களுக்கு ட்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நார்மலான கிரெடிட் கிடச்சிருச்சு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி புது ஸ்க்ராப்பாக மாற்றிட்டாங்க, இதையும் மாற்றிட்டாங்க ஓகேவா. ஓகே இப்போ நம்ம ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை காட்டுறேன் உங்களுக்கு. கூப்பன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒன்று கொடுத்து மாற்றுவோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீமியம் கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரீமியம் கிரெட்டும் இருக்கும், இந்த ப்ரீமியம் கிரெட்டும் இருக்கும், அதே மாதிரி அதுக்கான ஸ்க்ராப்ஸும் அதே மாதிரி தான். இந்த ஸ்க்ராப் இருக்கும், அந்த ஸ்க்ராப் எடுத்து அந்த ஸ்க்ராப் நம்ம கையில் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ரீமியம் கிரெட்டு ஒன்று தான் இருக்குது ஓகேவா. இந்த புது ப்ரீமியம் கிரெட்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் மட்டும் தான் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு இந்த ப்ரீமியம் கிரெட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த ப்ரீமியம் கிரெட்டில் இந்த புதுசை கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வருமா, இல்லை பணத்தை கொடுத்து ஓப்பன் பண்ண மாதிரிமான்னு யாருக்குமே தெரியாது புரியுறதா. ஸோ யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சொல்கிறது இது தான், இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணதும் அதுக்கு தான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அக்கௌண்ட்டை மாற்றி எல்லா ப்ரீமியம் கிரெட்டையும் மாற்றிடாதீங்க. இந்த 25 தான் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும், அந்த 25 மட்டும் மாற்றுங்க. அதுக்கு மேலே எதையும் மாற்ற வேணாம், எக்ஸ்ட்ரா இருந்தால் வச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்குது மாற்றுறதுக்கு ஓகே. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ரீமியம் கிரெட் இப்படி வர மாறி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணால், வெயிட் பண்ணி மாற்றுங்க. நம்மளுக்காச்சும் இப்படி குளோபல் விஷயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் கிரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 நாளைக்கு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன பாவம் பண்ண இதில் 40 நாளைக்கு இதில் மாட்டிக்கிட்டாங்க ஓகேவா. எனிவே இப்போ கிளாசிக் கிரெட் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறோம், 14 நாள். இது வந்து பார்த்திங்கன்னா புது ப்ரீமியம் கிரெட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. அண்ட் சப்ளை கிரெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்குது ஓகே. இது வந்து 4 நாளில் போக போது இது நம்ம பழசை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இது வந்து புதுசை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஆக்சுவலி வேல்யூ படி பார்க்க போனால் இந்த இப்போ இந்த கிளாசிக் கிரெட்டு ஏற்கனவே நம்ம இருந்த கிளாசிக் கிரெட்டு சீப்பாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது. அதே மாதிரி தான் ப்ரீமியம் கிரெட்டு ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்டார்ட்டாக 120 இல்லைன்னு 60 வரும். இப்போ 18 யூசிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறாங்கிற அளவு குறைச்சிருக்காங்க. ஏன்னா இதில் உள்ள ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமான ஐட்டம். எஸ் இந்த மாதிரி இந்த புது ப்ரீமியம் கிரெட்டில் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் வந்த விஷயங்களை தான் உள்ள வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னட்டே இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னட்டே இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு வந்ததே திரும்பி கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது கிரெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ புது கிரெட்டு உங்களுக்கு 1-2 கொடுக்குறீங்களா? ஆமாம், 1-2 கொடுக்குறோம், ஆனால் உனக்கு பழசை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஆப்பு வச்சிருக்கான். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எவ்வளோ புது ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், புது ட்ரெஸ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டென்ட் வந்து 8 GB வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் 8-10 GB ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக கொடுத்தட்டு திரும்பி கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக உனக்கு விலையை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புது கிரெட் இந்த சீசனுக்காக தயாரித்த கிரெட் கொடுக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன்,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் கிரெடிட் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். அதனால் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும். ஸோ இதை தான் காய்ச்சி மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறையா மக்கள் நான் பார்க்குறேன் அப்படியே முழுசாக பல்க்கு பல்க்கு எல்லாத்தையுமே அப்படி உங்களுக்கு இருக்காக்கணும், அத்தனையுமே ரெண்டு கிடைக்குதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதோட விஷயம் தெரியாமல். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோட ஃபைனல் டாபிக் வந்தாச்சு. ஃபைனல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலி ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா வந்து நான் ரேங்கிங்கில் பாப்புலாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து 13வது இடத்துல இருக்கேன். அவ்வளோ பாப்புலாரிட்டி போட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, மிகப்பெரிய விஷயம் இது எனக்கு. ஸோ ரியலி தேங்க்ஸ். நான் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இருந்தேங்க, 10வது இடத்துல இருந்தேன். அதாவது டாப் 10 இருந்தோம்னா நமக்கு ரேசிங் ஸ்டார்னு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ டாப் 10 இருந்தேன், நான் அடிச்சு பிடிச்சி எடுத்துலான்ட்டு. பட் என்ன பண்ணுறது, ஹிந்திக்காரங்க அடிச்சு மேலே போயிட்டே இருக்காங்க. இந்த ஹிந்திக்காரங்களை அடிச்சு நம்ம டாப் 10 எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு இது வரைக்கும் போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் எனக்கு எப்படியாச்சும் போட்டுவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எப்படியாச்சும் டாப் 10 போயிட்டு அந்த டைட்டில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதோட மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ். அண்ட் அதுலேருந்து டாப் 20 உள்ள அத்தனை பேரும், பாப்புலர் டாப் 20 உள்ள அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஸ்பின் ரிவார்டு நம்ம நடத்துகிறோம். அந்த ரேண்டம் ஸ்பின் ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசி கேஷ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் மீட் பண்ணுறது, ப்ளே பட்டன் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய இது அதில் இருக்கும். ரேண்டமான ரிவார்ட்ஸ் அந்த இதில் இதை வின் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி நடத்தும் என்ன மாதிரி அந்த ஸ்பின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கூடி சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். எனிவே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோ ஸ்பான்சர் பிரெயின் வைட்டி, அவங்க சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு காமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இல்லை பிரெயின் வைட்டி சேனல் லைவ் ஸ்ட்ரீமில் நாளைக்கு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு கிங் ஆஃப் ஃபயர் பை பை. Hit me one time, two time.